எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி வழியாக செல்லும் வேகவதி ஆற்றில் கரையோரம் இருபுறங்களையும் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு செய்து பல ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் வேகவதி ஆற்றில் கரைகளை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்ற நிலையில் அங்கு குடியிருந்த மக்களுக்கு கீழ்கதிர்புதூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள வீடுகளில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் வேகவதி ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை காலி செய்யாமல் அப்படியே வைத்திருந்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் வேகவதி ஆற்றின் கரையை வளப்படுத்தும் பணியை நீர்வரத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளவுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாயார்குளம் பகுதியில் உள்ள அண்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து காலி செய்யாமல் உள்ள 78 வீடுகளை ஜேசிபி உதவியுடன் இடித்து அகற்றும் பணியை துவங்கியுள்ளனர். ஆக்கிரமிப்பாளர்களின் வீடுகள் அகற்றப்படுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறையினரும் ஆக்கிரமிப்பு வீடு இடிக்கும் பணியை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். வேகவதி ஆற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் உர நிறுவனம் நடராஜன் ஸ்ரீ பிரகதம்பால் ஏஜென்சி சார்பில் விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மண்டல மேலாளர் குமரன் தலைமை தாங்கினார். விற்பனை அலுவலர் மயில வாகனன் அனைவரையும் வரவேற்று பேசினார். பூச்சி மேலாண்மை பயிர் பாதுகாப்பு குறித்து இணை பேராசிரியர் சேகர் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தார். இதில் உதவி பொது மேலாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஸ்பிக் நிறுவனத்தில் உள்ள இயற்கை இடுபொருள்கள் மற்றும் உர மேலாண்மை குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இந்த ஆண்டிற்கான அதிர்ஷ்ட குழுக்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு கேள்வி பதில் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முகாமில் 300 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் சக்திவேல் நன்றியுரை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோட்டூரைச் சேர்ந்த சிங்கப்பூர் பாண்டியன் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கடந்த 2018 ஆண்டு புதுக்கோட்டையில் நடந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களை கண்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். விதவை பெண்களுக்கு கடை வைத்துக் கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், கல்வி பயில ஊக்கத்தொகை மற்றும் கொரோனா காலத்தில் உணவுப் பொருட்கள் வழங்கியது, கோட்டூர் மற்றும் தாளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு வாட்டர் கேன், பேக், டிஷர்ட் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினர். இந்த நலத்திட்ட உதவிகளை ஓம்பம் சிவாயா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சிங்கப்பூர் பாண்டியன் ஏற்பாட்டில் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் தொடர்ந்து சமூக சேவைகளை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி லிங்கோடு லட்சுமிபதி நகர் திருக்கோவில் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயம் ஆடி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 27/7/2023 வியாழக்கிழமை ஆயுட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 8 மணிக்கு மேல் 9 மணி துவஜா ரோகணம் கொடியேற்றம் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மாப்பா பன்னீர்செல்வம், பண்ருட்டி முன்னாள் நகர்மன்ற தலைவர் சத்யா பன்னீர்செல்வம், பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் முதல் உற்சவம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 21/7/2023 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மாலை 6 மணியளவில் 1,08,000 வண்ண வண்ண வளைகளால் சிறப்பு அலங்காரமும் தீபாரதனையும் அருட்பிரசாதம் சுமங்கல்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் விலை உயர்வை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் வடக்கு தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து ஆகியோர் தலைமையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேடையில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டு நின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தாலிக்கு தங்கம் இல்லை, தாலிக்கு தக்காளி இல்லை, காய்கறிகள் விலை உயர்த்தை அதை கட்டுப்படுத்த திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர்.